சென்னை திருவொற்றியூரில் 12 ஆண்டுகளாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இதுவரை சொந்த கட்டிடமின்றி பள்ளி கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகள் கழிப்பறை கூட இல்லாமல் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். திருவொற்றியூர் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி, இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது 2012 அமைக்கப்பட்ட கல்லூரி இது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரந்தர கட்டிடம் இல்லாமல் அங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் கடும் அவஸ்தைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதாவது இந்த பள்ளியில், இந்த கல்லூரியிலே 900 மாணவர்கள் படிக்கக்கூடிய நிலையிலே போதுமான வகுப்பறைகள் கிடையாது. அதாவது 15 வகுப்பறைகள் தேவைப்படக்கூடிய நிலையில் 9 வகுப்பறைகள் மட்டும்தான் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த கல்லூரி கட்டிடமே முழுக்க முழுக்க அரசு தொடக்கப் பள்ளியினுடைய அந்த கட்டிடத்தில் தான் இயங்கி வருகிறது. முன்பு அரசு பள்ளியாக இருந்த இந்த கட்டிடம் தற்போது கல்லூரியாக செயல்பட்டு வருகின்றது. 2012 அதிமுக ஆட்சியில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. விரைவில் நிரந்தர கட்டிடம் உருவாக்கி தரப்படும் என அப்போது சொல்லப்பட்டது. ஆனாலும் விரைவில் அந்த நிரந்தர கட்டிடம் உருவாக்கப்படாத காரணத்தினாலே தொடர்ந்து மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் இங்கு படிப்பதற்காக வருகிறார்கள். அதாவது வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், சென்னையில் ஒரு காலேஜ் நமக்கு கிடைக்குது, சென்னை இருக்கிற காலேஜ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல தரமான ஆசிரியர்கள் இருப்பாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு நம்பி படிக்க வராங்க. கல்லூரியோட பெயரை மட்டும் பார்த்துவிட்டு அப்படி வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுவதாக சில மாணவர்கள் வருத்தத்தோடு நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். அரசு பள்ளியினுடைய கட்டிடத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய, அதாவது இந்த பள்ளி கட்டிடத்தில் கல்லூரி நடைபெறக்கூடிய அவலநிலை நடைபெற்று வருகின்றது. இந்த கல்லூரியில் ஒரு கழிப்பறை கூட கிடையாது, அதாவது ஒரே ஒரு கழிப்பறை கூட கிடையாது. 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் அந்த கல்லூரியில் படிக்கிறார்கள், ஆனால் ஒரு கழிப்பறை கூட கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட், பொது கழிப்பறையை தான் இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு இடையிலே ஆடு மாடுலாம் மெஞ்சிட்டு இருக்கு, நாய்கள் எல்லாம் உள்ளே உலவிக் கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த கல்லூரி நேரம் முடிந்ததும் பார்த்தால் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் உள்ளே சென்று வெளியில் வரலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. மாலை நேரத்தில் இங்கு பல்வேறு விதமான விளையாட்டு பயிற்சிகள் போன்றவை எல்லாம் வெளியிலிருந்து இளைஞர்கள் வந்து விளையாடிவிட்டு செல்வது, பல்வேறு நபர்களும் இரவு நேரங்கள் சமூக விரோதிகள் எல்லாம் கூட இந்த வகுப்பறைகளுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே தான், எளிதாக ஒரு பூட்டுவோ ஒரு பெரிய பாதுகாப்போ எதுவுமே இல்லாத ஒரு செயலாகத்தான் இந்த விஷயம் என்பது இருக்கின்றது. எனவே இங்கு பயிலக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் விரைவில் நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே நிரந்தரமாக ஒரு லேப் என்பது கிடையாது, அதே போல நூலகம் கிடையாது, அதே போல இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண அரசு பள்ளியை தத்தெடுத்து அவர்கள் வாடகை கட்டிடம் போல தற்போது அதில் தான் இந்த கல்லூரியை 12 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். இதுவரை 9 பேட்ச் மாணவர்கள் இங்கு கல்லூரி முடித்துவிட்டு வெளியில் சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு உயர்கல்வியிலே மிக சிறந்த முன்னிலையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கல்லூரி, அதுவும் தலைநகர் சென்னையிலே செயல்படுகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. எனவே இந்த கல்லூரிக்கு ஒரு நிரந்தர கட்டிடம் வேண்டும் என்று சொல்லி தற்போது விம்கோ நகரிலே ஒரு கட்டிடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரிக்கான பணிகள் நம்முடைய பின்புறத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த மார்ச் மாதத்திலே இதற்கான பூமி பூஜை எல்லாம் போடப்பட்டிருந்தாலும் கூட 5 மாதங்கள் கடந்தும் தற்போதும் அந்த பணிகள் அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் பேஸ்மெண்டை தாண்டவில்லை, அடிமட்டத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறது. 5 மாதத்தில் இன்னும் ஒரு தளம் கூட தாண்டவில்லை என்று மாணவர்கள் வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார்கள். எனவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த புதிய கட்டிடத்தை கட்டி முடித்து தங்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என மாணவர்கள் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறார்கள். உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சென்னையிலே பல கல்லூரிகளுடைய அந்த அடிப்படை வசதிகள் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த கல்லூரியினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. 900 மாணவர்கள் ஒரே நேரத்தில் படிக்க முடியாத காரணத்தால் காலையில் 450 பேர், மீண்டும் மாலையில் 450 பேர் என 2 ஷிப்ட்களாக மாற்றி பாடம் நடத்தக்கூடிய ஒரு அவல நிலையம் இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் களைய தமிழக அரசு, உயர்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.